ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிஷோர் பிளே ரூம் 2. நம்ம சேனலில் எந்த அளவுக்கு பிசி கேமர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி மொபைல் கேமர்ஸும் இருக்காங்க. பட் கொஞ்ச நாட்களாகவே பிசி கேம்ஸை ஃபோக்கஸ் பண்ண மாதிரியான வீடியோஸை டெலிவரி பண்ணிட்டு இருந்தேன். சாரி கைஸ், இப்போ உங்களுக்காகவே சூப்பரான 5 ஆண்ட்ராய்டு கேம்ஸை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் தீபாவளிக்கு சன் டிவியில் போட்ட படம் மாதிரியே. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக பிளே ஸ்டோருக்கு வந்து ஒரு சில மாதங்களான கேம்ஸா தான் இருக்க போது. லிஸ்ட்ல என்ன கேம் வரப்போகுதுன்னு நீங்க பார்க்க முன்னாடி, சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. வெல், லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வர கேம் எதுன்னா டாய்ஸ் டு பிளேடுங்கிற கேம் தான். ஆக்சுவலா இது ஒரு சைனா க்ளோஸ்டு பீட்டா கேம். குறிப்பா சொல்லணும்னா ஃபுல் வெர்ஷன் இதுல ரிலீஸ் பண்ணப்படல, பட் ஆசமான விஷுவல் அண்ட் கிரேட் கேம் பிளே கொண்ட கேம்னு சொல்லலாம். இதை சைனீஸ் கிரியேட் பண்ணாலே நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி எல்லா விதத்திலையும் டீமன்ஸை இன்க்ளூட் பண்ண பார்ப்பாங்க. ஆனா அவங்க டீமன்ஸ் அண்ட் காட்ஸை பாக்குற மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டையும் பார்ப்பாங்க. ஸோ இந்த கேமை ரெண்டு விஷயத்தையுமே சேர்த்து ஃபியூஷனா ட்ரை பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, கேம் பாக்குறதுக்கு சைபர் பங்கோட ஸ்டைல்லயே தெரிஞ்சாலும் நம்ம டிஃபீட் பண்ண போறது எல்லாமே டீமன்ஸை தான். அது மட்டும் இல்லாம கேம்ல ஏகப்பட்ட பசில்ஸையும் கொடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. குறிப்பா கேம் ஸ்டார்ட் ஆன உடனேயே என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் அதுல இருக்கக்கூடிய பிராக்டிஸ் ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணாதான் நெக்ஸ்ட் லெவலே போக முடியுங்கிறத உணர்ந்தேன். இந்த மாதிரி என்விரான்மெண்ட் வச்சே நிறைய பசில்ஸை செட் பண்ணிருப்பாங்க. கேம்ல உள்ள புரோட்டனிஸ்ட் பார்க்க போட்டு ரெட்ட ஜடையெல்லாம் கட்டி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பொண்ணு மாதிரியே கிரியேட் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஆனா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சைனீஸ் ஸ்டைல தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். மேல இந்த கேரக்டரை பாக்குறதுக்கு ஏபெக்ஸ் லெஜெண்ட்ல உள்ள ஒரு கேரக்டர் மாதிரி எனக்கு தோணும். கூடவே சண்டன் வந்துட்டா மண்டையை உடைக்காம போக மாட்டான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வெறிய ஃபைட் பண்ணுவான். குறிப்பா கட்டானாவை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவான். பேசிக்கலி இது ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் கேம் தான். பார்க்கறதுக்கு டெவில் மே கிரையோட ஃபீலிங்கும் அந்த கேமை பிளே பண்ணவங்களுக்கு வரும். கேமோட ஆர்ட் ஸ்டைல் புரோட்டனிஸ்ட் கூட வர ஒரு பாட், பேக்ரவுண்ட் 3D மாடலிங்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கேமை நிறுத்தாம பிளே பண்ண வைக்கும். கூடவே கேம்ல ஈச் லெவல்ல மெயின் பாசஸும் கூட இருக்காங்க. அவங்களை டிஃபீட் பண்றதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா யாருக்குமே பவர் அந்த அளவுக்கு சீக்கிரமா குறையாது. ஸோ பொறுமையா தான் நம்ம அட்டாக் பண்ணணும், இல்லைன்னா ஈஸியாவே டிஃபீட் ஆயிடுவோம். கேமோட மொத்த சைஸ் 1 GB வருது. ஆஃப்லைன்ல கூட உங்களால பிளே பண்ண முடியும். பட் இது சைனீஸ் க்ளோஸ் டு பீட்டானால பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இல்ல. பட் இதுக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தென் லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல வர கேம் என்னன்னா நிஞ்சா சோடான். இந்த லிஸ்ட்ல வர ரொம்பவே ஃபன்னியான கலர்ஃபுல்லான கேம் தான் இந்த நிஞ்சா சோடான். நம்மள பல பேர் அட்வென்ச்சர் ஐலாண்ட்னு ஒரு கேமை நெஸ் கன்சோல்ல பிளே பண்ணிருப்போம். அந்த சேம் கேமோட வைபை நீங்க இந்த கேமை பிளே பண்ணும்போது உணர முடியும். 2D பிக்சலேட்டட் ஆர்ட் ஸ்டைல தான் இந்த கேமை மேக் பண்ணிருப்பாங்க. இந்த கேமை கிரியேட் பண்ணது அபிலைட் ஸ்டுடியோங்கிற ஒரு சின்ன ஸ்டுடியோ தான். கேம்ல இருக்கக்கூடிய சவுண்ட் எஃபெக்ட்ஸையும் ரொம்பவே பார்த்து பார்த்து பண்ணிருப்பாங்க. பெரியவங்கல இருந்து சின்ன பசங்க வர பிடிக்கிற மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட்ல மேக் பண்ணிருப்பாங்க. எனக்கு அது 90s வைபோ கூட கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். கேம் ஒரு ஆர்கேட் ஸ்டைல் கேம்னால ஸ்டார்டிங் என்னமோ ஈஸி மாதிரி தான் தெரியும். பட் போக போக ஸ்பீடை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அண்ட் கேம்ல குட்டியான ஸ்டோரி கூட வச்சிருப்பாங்க. அதை நோக்கி தான் கேமே ரன் ஆகும் சொல்லலாம். டோனட்ஸ்ங்கிற ஒரு ஃபேட்டான ஆளு பகல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பாரு. நைட் டைம்ல ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு நிஞ்சாவா மாறி டோனட்ஸை கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. கேமுக்கு இடையில ஃபன்னியான கான்வர்சேஷனும் கசின்ஸும் கொடுத்துருப்பாங்க. கேம் டே ஒரு ஃபேட்டான கைன்னு நினைக்கிறேன். அவர் மனசுல இருந்த விஷயத்த செம ஃபன்னியாவும் அழகாவும் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. நிறைய டோனட்ஸை நீங்க லெவல் 2க்குள்ளவே கலெக்ட் பண்ண வேண்டியது வரும். அப்பந்தான் மெயின் பாஸை அழிக்கிறதுக்கான பவரே உங்களுக்கு கிடைக்கும். கேம்ல மொத்தமா 37 லெவல் வச்சிருக்காங்க. ஆனா எல்லா லெவலுமே முடிக்கிறதுக்கு சாதாரண விஷயமா இருக்காது. ஸோ பிளே பண்ற உங்களுக்கு செம என்ஜாய்மெண்ட் இந்த கேம் கொடுக்கும். ரொம்பவே லிமிட்டட் டவுன்லோட்ஸ் தான் இந்த கேம் வாங்கியிருக்கு. அதாவது 100 யூசர்ஸ்க்குள்ள தான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ மஸ்ட் பிளே பண்ணி கிரியேட்டர்ஸை முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கேமோட சைஸ் 110 MB தான். ஆஃப்லைனில் கூட உங்களால் பிளே பண்ண முடியும். இதோட ஃப்ரீ டவுன்லோடபுள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. தென் லிஸ்ட்ல தேட வர கேம் என்னன்னா இசட் இசட் ஃபைனல் ஹவர். என்னைய மாதிரியே பல பேருக்கு ஜாம்பி ஷூட்டிங் கேம்னா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரீட்னு சொல்லலாம் இந்த கேம். பார்க்கறதுக்கு பேட்டில் கிரவுண்ட் கேம் ஸ்டைல்லே கிரியேட் பண்ணப்பட்ட இந்த கேம்ல ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் கேம் நகரும். பட் ஓப்பன் வேர்ல்டாகவும் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. பேட்டில் கிரவுண்ட் கேம்ஸ் மாதிரியே லூட்ஸை கலெக்ட் பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கேமை பார்க்கறதுக்கு குவாலிட்டியாக மேக் பண்ணியிருப்பாங்க. கேமில் உங்களோட கேரக்டர்ஸை நீங்கள் தான் கஸ்டமைஸ் பண்ணணும். பட் உங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் இருக்கும். ஸோ நல்ல டைம் எடுத்து கிரியேட் பண்ணால் ப்ளே பண்ணும்போது நல்லாவே இருக்கும். ஏன்னா கேமை 3rd-person பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பிளே பண்ண போறீங்க. ஈச் மிஷனோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஹெலிகாப்டர் தான் உங்களை ட்ராப் பண்ணும். எண்டிங்கில் அது பிக்கப் பண்ணும். ட்ராப் பண்ணும்போது செமையான அனிமேஷன் ஒர்க்லாம் கூட பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கவே ஆசமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். கேம்ல ஜாம்பிஸ்லாம் ஒரு சில இடங்கள்ல நார்மல் ஹியூமன்ஸ் மாதிரியே இருந்திருக்கும். பட் லெவல்ஸ் போக போக டிஃபிகல்ட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மியூட்டேஷன் ஆன ஜாம்பிஸை கூட வச்சிருக்காங்க.
கேம்ல ஹியூமன்ஸ் ஆர் ஜாம்பின்னு ஒரு மோடு இருக்குது, அதுல ஜாம்பியா கூட பிளே பண்ண முடியும். இதே மாதிரி பீஸ் ஆர் ரோக்னு ஒரு மோடு கூட கொடுத்துருப்பாங்க, அதுதான் மெயின் கிறிஸ்டலை கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்க விருப்பப்பட்டா கூட ஒரு டீம் பிளேயரையும் கூட கூட்டிட்டு போக முடியும். பட் ரேண்டமா ஜாயின் ஆகிற பிளேயர்ஸ் கூட போனா கிறிஸ்டலுக்காக நம்மளே கூட போட்டு தள்ளிடுவான், லைக் ஸ்குவிட் கேம் மாதிரி ஆகி போகும். பார்த்துருந்துக்கோங்க. இந்த கேம் இவ்வளவு சூப்பரா இருக்க காரணம், இதை கிரியேட் பண்ணது நெட்டியஸ் கேம்ஸ் குளோபல் கம்பெனி தான். இது ரொம்பவே பெரிய ஆண்ட்ராய்டு கேம் கம்பெனி. பட் இந்த கேம் ஏர்லி ஆக்சஸ் ஸ்டேஜில் தான் இருக்குது, ஸோ சம் பக்ஸும் இருக்கும். கேமோட சைஸ் 2 GB வருது. ஆன்லைனில் தான் உங்களால் ப்ளே பண்ண முடியும். டவுன்லோடோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்ததா லிஸ்ட்ல 4வதா பார்க்க போற கேம் என்னன்னா ஹிட்மேன் ஸ்னைப்பர் த ஷேடோங்கிற கேம் தான். இது ஒரு அசாசின் ஸ்னைப்பர் கேம்னு சொல்லலாம். ஹிட்மேன் சொல்லும் போது ஏஜென்ட் 47 தான் ஞாபகத்துக்கு வருவாரு. பட் இந்த கேம்ல அந்த மாதிரியான ஹிட்மேன் வரமாட்டாரு, ஒன்லி ஸ்னைப்பிங் வச்சு தான் கேமே நகரும். இருந்தாலுமே நார்மல் ஹிட்மேன் கேம்ல ஒரு மனுஷனை போட்டு தள்ளுறதுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கிறது மாதிரியே இந்த கேம்லயுமே பல வழிகளில் பிளே பண்ணி உங்களால ஸ்னைப் பண்ண முடியும். அண்ட் இந்த கேமை பிரபலமான பிசி கேம் டெவலப்பர்ஸான ஸ்குவேர் இன்னிங்ஸ் தான் மேக் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப வருஷமா இந்த கேமை ஸ்குவேர் இன்னிங்ஸ் மொபைலுக்காக கிரியேட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இப்போ கூட இந்த கேமை ஏர்லி ஆக்சஸ் ஸ்டேஜில் தான் வச்சுருக்காங்க. கேமில் 4 விதமான ஏஜென்ட்ஸ் வருவாங்க. பெரும்பாலும் 2x1 காம்படேட்டிவ் பேசிக்ஸில் தான் கேம் ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. கேமில் கிராஃபிக்ஸும் சூப்பராகவே ஹை எண்டுக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டைரக்டாக ஸ்னைப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜியாக ப்ளே பண்ணி லெவலை கம்ப்ளீட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆனால் எப்போவுமே ஒரே ஏஜெண்ட்டை சூஸ் பண்ணாமல் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் செட்டு இருக்கிற ஏஜெண்ட்டை செலக்ட் பண்ணணும். கேம்ல ஏகப்பட்ட மேப்ஸும் வச்சிருக்காங்க. மேப் தான் இங்க லெவல் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸ்குவேர் இனிக்ஸ் டெவலப் பண்ணாலே கேமோட சைஸ் அதிகமா வச்சிருப்பாங்க. அந்த வகையில கேமோட சைஸ 2.5 GB செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆன்லைன்ல தான் உங்களால பிளே பண்ண முடியும். அண்ட் இதோட டவுன்லோடபிள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டேட்டா அந்த அளவுக்கு வச்சிருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா 5வதா பார்க்க போற கேம் என்னன்னா ரியாக்குங்கிற கேம் தான். கேமை டவுன்லோட் பண்ண பிளே ஸ்டோருக்கு போகும்போதே ஒரு சில விஷயத்த நோட் பண்ணேன். இந்த கேம் ஹெவியா கோஸ்ட் ஆஃப் டிஷுமாங்கிற பிளே ஸ்டேஷன் ஒன்லி கேம்ஸ் இன்ஸ்பிரேஷனை வச்சு கிரியேட் பண்ணாங்கன்னு நினைச்சேன். ஆனா கேமை பிளே பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இதுல ஏகப்பட்ட பிசி கேம்ஸோட கலவை இருக்குதுன்னு. ஃபைனல் ஃபேண்டசி மாதிரியான ஏகப்பட்ட கேம்ஸோட தாக்கத்தை இந்த கேமை பிளே பண்ணும்போது உங்களால உணர முடியும். நம்ம சேனல்ல 2-3 மாசத்துக்கு முன்ன டகாசி நிஞ்சா வாரியர்னு ஒரு கேமை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டேன். ஆக்சுவலா அது ஒரு ஓல்டு கேம். அந்த கேமை நீங்க தான் எனக்கு ரெக்கமெண்டே பண்ணீங்க. வெல் அந்த கேமோட அப்கிரேடபிள் வெர்ஷன் மாதிரி தான் இந்த கேமை கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே மஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய கேம் இது. கேம்ல வெறித்தனமான கிராபிக்ஸ் வச்சிருக்காங்க. பட் உங்க மொபைலுக்கு ஏத்த மாதிரி ஸ்டார்டிங்லயே கேலிபிரேஷன் ஆகிரும். ஸோ ஹை எண்டோ லோ எண்டோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட மொபைலுக்கு ஏத்த மாதிரி அதுவே செட் ஆயிரும். டகாஷி கேம்ல இருக்கிறது மாதிரியே இந்த கேமும் ஒரு லீனியர் கேம் ஸ்டோரியோட தான் ரன் ஆகும். ஆனா என்ன, ஒரு ஃபீமேல் புரோட்டகனிஸ்ட வச்சு தான் ரன் ஆகும். கேம்ல ஏகப்பட்ட கட்டானசையும் வெப்பனா யூஸ் பண்ணி இருப்போம். சம்டைம்ஸ் டபுள் கட்டானவையும் யூஸ் பண்ணிருப்போம். எபிலிட்டி மூலமா பிஸ்டல்ஸ் கூட யூஸ் பண்ணிருப்போம். கேமோட ஆர்ட் ஸ்டைல்லாம் பட்டைய கலப்புற மாதிரி மேக் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஸ்பெஷல் பவர்ஸ் கூட உண்டு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ல இந்த கேமை உங்களால பிளே பண்ண முடியும். எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேமோட சைஸ் 530 MB தான். ஆஃப்லைன்ல கூட உங்களால பிளே பண்ண முடியும். ஃப்ரீ டவுன்லோடபிள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே கைஸ், உங்களுக்கு இன்னைக்கு நான் சொன்ன கேம்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும் நம்புகிறேன். அதனால தான் இந்த லிஸ்ட்லேயும் அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஜானரையாவது செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலுக்கு நியூ கமராக வந்திருந்தீங்கன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கேமிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் சேனலில் இருக்குது, அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபொலி வீடியோவில் மீட் பண்ணுறேன். Peace.